இப்போ இந்த தேர்தலில் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பரப்புரையெல்லாம் எப்படி எடுபடுமா இந்த தேர்தலுக்கு? மிக கேவலமான பரப்புரை. நீங்கள் சீமான் ஓட்டு போட்டால் வந்து பிஜேபி வந்துடும், இவர் அதிமுக ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துன்னு ஒரு பொய் பிரச்சாரம் தாங்க இவங்களுக்கு அடிப்படை. இன்றைய ஆக்டிங் முதல்வர் இவ்வளவு தரம் தாழ்ந்தெல்லாம் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணக்கூடாது. பேர் வந்து தமிழ்ச்சி தங்கப்பாண்டிய, ஆனால் தாய்மொழி தெரியாது. யார் யாரெல்லாம் உறக்க தமிழன் தமிழன் கத்துறான் தமிழ்நாட்டில், அவனை போய் நம்ம உத்து பார்த்தோம்னா அவன் தெரிஞ்சா இருக்கும். சேனல் ஃபைவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகத்தின் தலைவர் திரு ஏற்பாட் மூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போது தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வந்து இன்னும் 2 வாரங்கள் நடைபெற இருக்குது. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் வந்து திமுக ஃபைல் அப்படின்றத 14 ஏப்ரல் வெளியிட போகிறதா சொல்லியிருக்காரு. இது பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது தேர்தல் நேரத்தில். இது திமுகவுக்கு என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்லை, இவங்க என்ன போய் தேர்தல் கமிஷன் ஏதாவது புகார் கொடுக்கலாம், இந்த மாதிரி ஃபைல்ஸை வெளியிடக்கூடாது அப்படின்னு. உண்மைக்கு புறமான தகவல்களை, தனிநபர் சம்மந்தப்பட்ட விவரங்களை வெளியிட போகிறாங்க அப்படின்னு புகார் கொடுக்கலாம். பட் ஆனால் நீங்கள் நம்ம சொல்கிறோம், அரசியல் ரீதியாக அண்ணாமலை வந்து இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க, போயிருக்காரு வந்திருக்காருன்னு திமுக மீது அலிகேஷன் பண்ணுறாங்க. பொதுவாக மக்கள் வந்து திமுக மேலே ஒரு முத்திரை கொடுத்துறாங்க, திமுக நல்லா அப்படி தான்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி. நீங்கள் கடந்த முறை அவர் 2 முறை வெளியிட்ட போது கூட அரசியல் ரீதியாக அரசியல் நபர்கள் அதை வந்து அரசியலுக்காக பயன்படுத்துகிறாங்க இவ்வளோவா அவ்வளோவான்னு ஒரு சிலர் பேசுனாங்களே தவிர, சாதாரண மக்கள் அதை பற்றி ஏதாவது பேசுனாங்களா, அதன் மீது ஒரு தாக்கம் நடைபெறதான்னா என்னை பொறுத்தவரைக்கும் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ இன்றைக்கு தேர்தல் இருக்கிற நிலையில் இந்த ஃபைல்ஸ் வந்தால் அது ஒரு பேசு பொருளாக மாறும். அது ஏன் 14 ஏப்ரல் முடிவு பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. முன்னாடி கூட்ட ஒரு 4 நாள் பேசியிருப்பாங்கல்ல. இல்லை, இது தேர்தலை வச்சு தான் அதுக்கு ஒரு அச்சாரமாக இருக்கும்னு எதாவது வெளியிட வாய்ப்பு இருக்கு. அதாங்க, இப்போ அதுலேருந்து ஒரு 2-3 நாள் தானங்க பிரச்சாரம். ஆமாம், 14 அதை வெளியிருந்தால் உன்னடையே வெளியிட வேண்டி தானே, அதில் என்ன இருக்குது? இல்லை, வெளியிடறதுல யாரை பற்றி முக்கியமாக இருக்கும், முக்கிய நிர்வாகிகள்லாம் இப்படி வேட்பாளர்களை பற்றி இருக்க போதா, இல்லை கட்சியின் தலைவர்கள் அந்த மாதிரி? இந்த கனிமொழி ராசா இவங்கள வந்து மெயின் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு மே மாதம் தேர்தல் அந்த விசாரணை தொடங்கினாலே அதிலேயே அவங்களுக்கு சிக்கல் வந்துடும். நம்ம 2 வேட்பாளராக இருக்காங்க. ஆமாம், அதில் சிக்கல் அவர்களுக்கு வந்துடும். அப்புறம் வந்து இந்த மண் சம்மந்தமாக நம்ம இவர் வேலுக்காரை வந்து எய்ம் பண்ணுறாங்க, பார்ப்போம் என்ன நடக்குது. ஓகே சார், இது இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, நாடும் நமதே 40 நமதுன்னு ஒரு பக்கம், பாஜக நாங்கள் வளர்ந்து வரும் கட்சின்னு. இப்படி இருக்கும்போது ஒரு ஆண்ட கட்சியான அந்த அதிமுக இந்த தேர்தல் காலத்தில் எப்படி இருக்குது, எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது? இல்லை, என்னை பொறுத்தவரைக்கும் அதிமுக ஒரு 7-8 தொகுதிகளில் வெற்றி பெறுது. 7-8 வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு தான் செய்யுது. நீங்கள் அதிமுகவுன்னு ஒரு தனிப்பட்ட ஓக்கு, அந்த ஓட்டு வங்கின்றது அதிமுகவுக்கு தனியாக இருக்குது, திமுகவுக்கு தனியாக இருக்குங்க. இந்த நடுநிலையாளர்கள் இல்லை ஓட்டு போடாத ஒரு கும்பல் இருந்தால அவனை தான் இன்றைக்கி பாஜக கவர்ந்துருக்குது. நீங்கள் வந்து திமுகவிலேருந்து யாராவது திமுகவுக்கு வாக்கு செலுத்துகிறவனோ அதிமுகவுக்கு வாக்கு செலுத்துகிறவனோ இந்த 2 கட்சிகள் இருக்கிற வரை பிஜேபிக்கு எல்லாம் போட வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான், அது அவர்களுக்கும் தெரியும். அதனால தான் ஆஃப்டர் எலெக்ஷன் 2 கட்சி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிக்கிறதா இன்றைக்கி பேசுகிறாங்க. அவங்க வெளிப்படையாக வந்து திமுகவை அழிச்சிருவேன் ஒழிச்சிருவேன்னு சொன்னாலும் ஒரு எதிர்கட்சி ஒரு ஆளுங்கட்சி 2 கட்சி இருக்கணும்னு முடிவு பண்ணதாக இன்றைக்கி பேசிக்கிறாங்க. தேர்தல் முடிந்த பிறகு தமிழக அரசியலில் ஒரு பெரிய சித்து விளையாட்டு இங்கே நடைபெறும். அதன் இறுதியில் தமிழகத்தில் 2 கட்சி இருக்கிற மாதிரி அவங்க பார்த்துப்பாங்க. சித்து விளையாட்டு இந்த மாதிரி திமுக அதிமுக மட்டும்தானா, அந்த மாதிரி சொல்கிறீங்களா? பிஜேபியோடு இன்னொரு கட்சி தான் இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓ, பாஜகவோட? ஆமாம், ஒன்று பாஜக எதிர்கட்சி, இல்லை பாஜக ஆளுங்கட்சி, இன்னொரு கட்சியாக இருக்கணும். இந்த மும்முனை போட்டிங்கிறதேங்க, இப்போ வந்துங்க நீங்கள் தமிழ்நாட்டில் பல வருடங்களாக இருமுனை போட்டி தான். ஆமாம், யார் கூட்டணி அமைப்பா? ஒன்று அதிமுக பெரிய கட்சி, அடுத்து திமுக. பொதுவாகவே திமுகவை மக்கள் நம்ப மாட்டாங்க. கருணாநிதியை வந்து சாகிறவரை நீண்ட நாட்கள் பிறகு கருணாநிதி கிட்ட ஆட்சியை கொடுத்தாங்க. அவர் எப்படி முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் சாகிறவரை 10 வருடங்கள் வந்து அவரால் அந்த கனவை நினைவாக்க முடியலையே. அப்படி இருக்கிற கண்டிஷனில் ஸ்டாலின் வந்து குறுக்கு வழியில் தான் பதவி பிடிச்சார் தான் நான் சொல்லுவேன். ஸ்டாலின் கிட்டே வந்து முதல்வர் பதவியை கொடுத்தா கூட பாக்கெட்டில் வாங்கி போட்டு கீழே இருக்கிற ஹோட்டலில் விட்டுருவார் அப்படி தான் எல்லோரும் சொல்லியிருந்தாங்க. ஏதோ வந்து இந்த மோடியின் புண்ணியத்தால் மோடி பெயரை சொல்லி இன்றைக்கு வந்து திமுக ஒரு 3% வாக்கு வித்தியாசத்தில் ஓட்டை
பிடிச்சிருக்காங்க. அப்போது இந்த இப்போ மும்முனை போட்டி இருக்கும்போது நம்ம பிஜேபி எத்தனை வெல்லும், அதிமுக எத்தனை, ஆளுங்கட்சி எத்தனைன்ற கேள்வி வருது இல்லை. அப்போது நீங்கள் ரெண்டு கட்சி இருந்துன்னு வச்சிங்க, மாற்றே இல்லை, ஒன்று இவன் இந்த கூட்டத்தில் நிற்கணும் இல்லைனா அந்த கூட்டத்தில் நிற்கணும். இப்போ மூன்று கூட்டணியாக இருக்கும்போது எதிர்த்தரப்பு வாக்குகள் சிதறது இல்லை. அந்த நம்பிக்கையில் தான் இவங்க சொல்கிறாங்க, இவங்க செஞ்ச நல்லது கெட்டது அதை பற்றிலாம் இவங்களுக்கு கவலை இல்லாமல், நமக்கு எதிராக இருக்கிற ஓட்டுகள் ரெண்டு ஓட்டு, அது அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் போய் சேரும், நமக்கான ஓட்டு நம்மக்கிட்ட இருக்குது, அதில் கொஞ்சம் குறைஞ்சா கூட நாம் வெற்றியை நோக்கி போகலாம் பெரும்பான்மை அப்படின்ற ஒரு எண்ணம். ஆனால் அதில் வந்து இன்றைக்கு பிஜேபி வந்திருக்கு இல்லையா, அவங்க ஒன்று ரெண்டு தொகுதிகளை வாங்கிடுவாங்க, அந்த கூட்டணி கட்சியில் ஒன்று இவங்க ஒன்று, அப்படி ரெண்டு மூணு தொகுதிகளை வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இப்போ வரைக்கும் இருக்குது. நாளை பின்ன இன்னும் பத்து நாளில் அது எப்படி மாறுமோ. அதனால் இந்த மும்முனை போட்டிங்கிறது இருக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைச்சது மோடியின் புண்ணியத்தில்னு சொன்னீங்கல்ல, மோடியாலையா இல்லை அதிமுகவின் பிளவு காரணமாக ஸ்டாலின் இந்த வாய்ப்பு வந்துச்சா? இல்லை, மோடியால் தான். நீங்கள் சீமானுக்கு ஓட்டு போட்டால் வந்து பிஜேபி வந்துடும், இவன் அதிமுக ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துடும். ஒரு பொய் பிரச்சாரம் தாங்க இவங்களுக்கு அடிப்படை, இவங்களை யாரும் நம்பலை. ஒரு காலம் இப்படி ஆயிடுச்சுனா என்ன ஆகுதுன்னு கொஞ்சம் சிறுபான்மை மக்கள் அது பயந்து இவங்களுக்கு போட்ட ஓட்டு தான். இப்போ அதுவும் இல்லைன்னா போச்சு இல்லை, இல்லை இல்லை இவங்க சொல்கிறது எல்லாமே பொய் தான் திமுக சொல்கிறது அப்படிங்கிற நிலையில் இது இந்த வெற்றி வாய்ப்பு மூன்றாக பகிர்ந்து கொள்ளப்பட வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், இப்போ இந்த தேர்தலில் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பரப்புரையெல்லாம் எப்படி எடுபடுமா இந்த தேர்தலுக்கு? மிக கேவலமான பரப்புரை, மூன்றாம் பிற தேட்டர் பீப்புள் பேசுகிற மாதிரி பரப்புரை பண்ணுறாரு. ஒரு முதல்வரின் குடும்பத்திலிருந்து வருங்கால முதல்வர், இன்றைய ஆக்டிங் முதல்வர், இவ்வளவு தரம் தாழ்ந்தெல்லாம் வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. பண்ணால் எது தரப்பில் இந்த மாதிரி தரம் தாழ்ந்து பேசுகிறாங்கன்னு வச்சுங்க, என்ன சொல்கிறாரு, எடப்பாடி வந்து மோடியை பார்த்தா காலில் விழுந்துருவார், சரி அமித்ஷா பார்த்தா விழுந்துருவார், சசிகலா பார்த்தா முட்டி போட்டுருவார் அப்படின்னு ஒன்று. நீங்கள் யாரும் தப்பாக நினைக்காதீங்க, அவர் ஆசி வாங்கிறதுக்கு முட்டி போடுவார் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ ஒரு தரைக்குறாங்க சொல்கிற மாதிரி சார், ஒரு அந்த அந்த நீங்கள் டபுளில் பேசுங்க ட்ரிபிளில் பேசுங்க, அதில் ஒரு பெண் சம்மந்தப்பட்டிருக்காங்களா, ஒரு வயதான பெண்மணி சம்மந்தப்பட்டிருக்கலாம், நல்லவங்களா கெட்டவங்களா அது ரெண்டாவது விவாதம், சம்மந்தப்பட்டிருக்காங்கள்ல, எப்படி நீ வந்து ஒரு இந்த மாதிரி பேசுவேன். சரி இப்போ நீ சினிஃபீல்டில் இருந்த நபர், நீ ஒன்றும் அலிகேஷன் இல்லாத நபர் இல்லை, உண்மையிலே பல்வேறு தரப்பட்ட கிசு கிசுக்கள் பரப்பப்பட்டன, பரப்பப்பட்டதுன்னே சொல்லுவோம், நடந்துன்னு ஏன்னா சொல்லுவானே. அப்போது அதை இப்போ கையில் எடுத்து ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறான்னு வச்சுங்க, என்ன நடக்கும்? உடனே வழக்கு தொடுப்பாங்க. ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம டிடிவி தினகரன் ஒரு பிரச்சாரத்தில் அவர் ஏதோ பேசும்போது கூட்டத்திலிருந்த ஒருத்தன் சொல்லுவான், இவரோட புருஷன் அப்படின்னு சொல்லுறதை நீங்கள் பார்த்து. ஆமாம் ஆமாம். அவர் ஏப்பா நம்மளாம் சொல்லக்கூடாது நான் சொல்லக்கூடாதுன்னு வேற அவர். இப்போ இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் வெளியில் கிளம்புனா அதுலேயும் ஒரு பெண் சம்மந்தப்பட்டிருப்பால, அவன் நல்லவளோ கெட்டவளோ எட்டோ ஏழோ ஒன்பதோ ஆறோ ஏதோ ஒரு நம்பர் இருக்கட்டுமே, அப்போ அவளுக்குன்னு இன்றைக்கி ஒரு குடும்பம் அது இதுன்னு இருக்கும்போது அது எப்படி போகும் அது? அப்போ அதை கொஞ்சமாக யோசித்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி வந்து எடப்பாடியார் ஒரு சீனியர் தான் அவர். நான் சொல்கிறேன், நான் 50 வருஷம் வந்து கட்சிக்காக உழைச்சவன், என்ன நீ இப்படி கேவலப்படுத்துகிறேன், நான் வந்து ஒரு விவசாயி, விவசாயின்னு என்ன அர்த்தம், நான் ஒரு ஊரா, நான் ஒரு ஊர் நாட்டால், நான் இறங்கினா அவ்வளோதான், வேட்டி தூக்கி கட்டினா அவ்வளோதான்னு தானே அதுக்கு அர்த்தம். அதோட முடியும் அவர் பச்சையாக கேட்குறாரு, சிரித்தா பல்லு தான் தெரியும், பல்லு தெரியாமல் உனக்கு வேறு என்ன தெரிஞ்சுன்னு கேட்குறாரு. இப்போ இதோடு நிறுத்திட்டார், அடுத்து ஒரு சென்டென்ஸை போட்டு அதா தெரிஞ்சுது உனக்கு அப்படின்னு கேட்டால் அது அது தேர்தல் பிரச்சாரமாக இருக்கும் அசிங்கம், அந்த அமைச்சர் பதவிக்கும் அசிங்கம் ஆகிடும். ஒரு அசிங்கம் இல்லை, அது அவரோட நிலைக்கு அசிங்கம், அதான் அவர் உணர்றார். அதால் பாதியில் நிறுத்துறார். நீ என்ன பண்ணுற, எவ்வளோ நாளும் பேசலாம், ஒரு ஏர்மா இருக்குது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு கண்ட மெனுகி பேசுறது, ஒரு மூன்றாம் தர பேச்சாளர் மாதிரி பேசுறது பொதுவாக யாரும் இன்றைக்கி அரசியல் அதை ரசிக்கலை. இல்லை அவர் பேசுறது கட்சி நிர்வாகின்ற தைரியத்தில் பேசுகிறாரா இல்லை முதலமைச்சருடைய பையன்ற ஒரு இதில் பேசுகிறாரா? சார் அவருக்கு ஒன்றுமே தெரியாது சார், அவருக்கு தெரிஞ்சுதான் பேசுகிறாரு. இல்லை இதுக்கு முன்னாடி எங்கன்னா தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு போயிருப்பாரு, இப்போ தானே அவர் புதுசு. இதை மாதிரி 1000 மடங்கு அசிங்கமாக பேசினவங்களாம் தமிழ்நாட்டில் இருந்தான், அப்புறம் எங்கே போனானே தெரியல. அதுக்கு இப்போ திமுகவிலே அந்த மாதிரி பேச்சாளர் இருப்பாங்க, அதிமுகவில் ஒன்று ரெண்டு பேர் இருப்பான், அதுக்குன்னு அவங்க கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க மூன்றாம் தர பேச்சாளர்னு. இந்த மாதிரி வந்து அவங்களுக்குலாம் சம்பளம் இருக்கும்,
ஒரு கூட்டத்துக்கு வந்து பேசுனா இத்தனாயிரம் இப்போ எப்படி நாஞ்சில் சம்பத்தெல்லாம் எங்கே போனாலும் வாய வைப்போம். அவன் இங்கே தான் வாய வைக்கணும், அங்கே தான் வாய வைக்கணும் இல்லை, காசு கொடுத்தோம்னா அவர் புக் பண்ணிட்டோம்னா அவர் எங்கே வேணாலும் வந்து வாய வைப்பார். அப்போது அந்த மாதிரி மூன்றாம் தர பேச்சாளர்களை கட்சியில் வச்சுருந்த காலெல்லாம் போய் இவர்களே மூன்றாம் தர பேச்சாளர்களாக மாறிட்டாங்க. முன்னெல்லாம் படத்தில் இந்த ஒரு பாட்டு கவர்ச்சி பாட்டு ஒரு பாடல் அந்த மாதிரி வைப்பாங்க, அதுக்கு தனியாக நடிகைகள் இருப்பாங்க, கவர்ச்சி நடிகைகள் நடனம் மங்கைகள் இருப்பாங்க. இப்போ எப்படி ஹீரோயினை படத்தில் வந்து ஒரு சாங் ஆடிடுறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த மூன்றாம் தர பேச்சாளர்கள் கடந்து இன்றைக்கி உதயநிதியே வந்து அதை பேச ஆரம்பிச்சிட்டார். இது திமுகவின் சோகமான காலம் தான் இது. ஓகே சார், முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கட்சிகள்லாம் அவங்க சேர்ந்த நன்மைகளை சொல்லி ஓட்டு கேட்பாங்க, இப்போ மாறி மாறி ஃபோட்டோ ஷூட் வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்களே. இவர் ஒரு ஃபோட்டோ காட்ட, இவர் எடப்பாடி ஒரு ஃபோட்டோ காட்ட, மாற்றி மாற்றி ஃபோட்டோ காமிச்சு அரசியல் பண்ணுறாங்களே, மக்களுக்கு நன்மைகளை சொல்லி வாக்கு கேட்க மாட்டாங்களா? என்ன நன்மைக்கு சொல்லி நீ வாக்கு? அது இல்லாதனால தான் இப்போ இந்த ஃபோட்டோவா? ஆமாம், இப்போ நான் எல்லாருக்கும் மகளிர் உரிமை கொடுத்துருன்னு சொல்லுவியா? போகிறனாலும் அதை தான் கேட்குறாங்க பொம்பளைங்க, இல்லைங்க இதோ தரங்க அதை தரங்க. சிஎம் கிட்ட நேரடியாக கேட்டதை பார்த்தோமா இல்லையா? ஆமாம். அப்போ போராடலாம், இதோ தரேன் அதோ தரேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம். இன்னும் கொஞ்சம் இறங்கி இந்த கொஞ்சம் அந்த ஹவுசிங் போர்டு தனி நின்று இடத்துக்கெலாம் போனால் நாங்கள் இருத்தமா இல்லையா செத்துட்டோமான்னு கூட பார்க்காம இப்போ வந்திருக்கியா ஏன் இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சுவாயே அப்படின்னு ஃபேஸ் டு ஃபேஸ் ஜனங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிஎம்கிட்டயே கேட்குறான், மழையில் உதயநிதிக்கிட்ட கேட்டான், இப்போ எல்லாருக்கிட்டையும் நேரடியாக கேட்குறான். இவங்க எங்கே போனாலும் மக்கள் நேரடியாக சட்டையை பிடிச்சி கேட்குற நிலைமைக்கு மக்கள் வந்துட்டான். ஏன்னா எல்லாருக்குமே தெரியுது, ஏய் நீ எவ்வளோ ஒன்றாலும் கொள்ளாச்சி தின்னு போவான், எங்களோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட போது நீ எங்கே போன? உன்னால் தானே என் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது, உன்னால் தான் நான் என் வாழ்க்கையை முதல்லேருந்து தொடங்கின திரும்பவும் அப்படிங்கிற கோபம் இருக்குல்ல. அதே மாதிரி மழை காலத்தில் தான் பார்க்க முடியல, அட்லீஸ்ட் முடிஞ்ச பிறகாது அதை போய் பார்த்து கீத்து ஏதாவது அடிப்படை அரசு செய்கிற வேலையை. இப்போ நீங்கள் இப்போ சென்னையில் தென் சென்னையில் ஒரு இடத்துல தமிழச்சி தங்கப்பாண்டியன், தமிழச்சி தங்கப்பாண்டியன் பாருங்கள் பேர் வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன், ஆனால் தாய்மொழி தெலுங்கு. இதுதான் தலையெழுத்து, தமிழ்நாட்டு தலையெழுத்து. அவங்க பேர் வந்து சுமதி என்கின்ற தமிழச்சி தங்கப்பாண்டியன்ல மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன் தெலுங்குச்சி சுந்தரப்பாண்டியன் வச்சுக்க வேண்டியதானே, நல்லா தானே இருக்கும். சுந்தர தெனிங்களில் பாட்டு சேர்த்து தோழிகளோடு விளையாடுவோம் கொஞ்சி விளையாடுவோம் பாரதியார் சொன்னார்ல, அப்போ தமிழை விட சுந்தர தெலுங்கு இருக்குல்ல, அந்த மாதிரி வச்சுக்க வேண்டியதானே. யாரை ஏமா, நம்மளை தான் ஏமாத்துறான்னு பார்த்தா திமுக இருக்கிற பொம்பளை கூட நம்மளை எப்படி ஏமாத்துது பாருங்கள். இப்போ தமிழ்னு சொல்லிட்டு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா அண்ணா? இல்லை, அது ஒரு ட்ரெண்டு தானே அவங்களுக்கு. நீங்கள் சி இது வந்து நீங்கள் யார் யாரெல்லாம் உறக்க தமிழன் தமிழன் கத்துறானா தமிழ்நாட்டில், அவனை போய் நம்ம உத்து பார்த்தோம்னா அவன் தெலுங்கராக இருக்கிறான். இதுதான் தமிழ்நாட்டின் சாபக்கேடு ஆரம்பத்துலேருந்து. சரி, அது வேற நீங்க இப்போ அந்த ஹவுசிங் போர்டு அந்த கேட்டாங்க, மறுநாள் போய் நிற்பல் ஏன் நீங்கள் வந்து தமிழ் செய்த மாதிரி கேட்டிங்கன்னா அந்த வீட்டு கூரையெல்லாம் காட்டுறாங்க. காட்டுகிற போது அது இடிஞ்சி விழுந்து எந்த நேரமும் அந்த துகள்கள் அந்த சிமெண்ட் தூள் மண் தூள் கீழே விடுற கண்டிஷனில் தான் இருக்குது. அப்போ அதில் தானே இத்தனை நாள் அவன் குடும்பம் நடத்துகிறான், அவன் குழந்தை குட்டி அங்கே தானே உட்காந்து சாப்பிடுது, என்ன கேடு உங்களுக்கு? எங்கள் SC ST பணத்தில் 3000 கோடியை திருப்பி அனுப்புறீங்க செலவு பண்ணாமல். அந்த மாதிரி ஹவுசிங் போர்டெலாம் கட்டினா நீ ஒன்றும் ஃப்ரீயாக கட்டித்தரல, நீ எங்கக்கிட்ட வாடகை வாங்கி தானே அந்த வீட்டை எங்களுக்கு அலாட் பண்ணுறேன். குறைஞ்சபட்சம் நீ உன்னோட வீடுகளில் இந்த மாதிரி நிலைமையில் இருந்தால் நீ உள்ளே போவியா? சும்மா ஏதாவது ஒரு கிராக், ஒரு ஏர் கிராக் உன்னோட பில்டிங்கில் ஓட்டுமே, அதை உடனடியாக சரி பண்ணுவில்ல? ஏர் கிராக் இயல்பாக வரும் எல்லா இடத்துலையும், அதை நீ சரி பண்ணுவில்ல? இப்படி வீடு இணைஞ்சு போகிற நிலையில் உன் தொகுதியில் நாங்கள் இருக்கிறோன்னா உன் வீட்டு காசை நீ செலவு பண்ண வேணாம். தொகுதி காசு இருக்குல்ல, அரசாங்க காசு இருக்குல்ல, அதுக்கு ஒரு தீர்மானத்தை போட்டு இந்த அவசியம் போனால் நாங்கள் புதுசாக கட்டிடுறேன் என்னென்ன உங்கள் வீட்டில் சொல்லுகிற சொத்து நான் இன்றைக்கி குறைஞ்சிட போதா? என்ன சார் இது, நீங்கள் என்ன கருமை, நீங்கள் என்ன வேணாலும் எடுங்க, யோ அந்த வீட்டெல்லாம் கட்டணும் ஒரு 500 கோடி ஒதுக்கி அதில் ஒரு நீங்கள் 400-300 கோடி கூட சாப்பிடுங்க, குறைஞ்சபட்சம் எங்களோட வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தணும்ல. ஒருத்தன் பயந்து பயந்து எப்படி வீட்டில் இருப்பான்? இதையெல்லாம் சரி பண்ணுவதுக்கு தானே ஒரு MP, இதையெல்லாம் சொல்கிறதுக்கு தானே ஒரு கவுன்சிலர். அப்போ நீங்கள் எதையுமே செய்யாமல் நான் வந்து என்ன உனக்கு எப்போ நினைவு வரும், எப்போல்லாம் ஓட்டு வருதோ எப்போல்லாம் என் ஓட்டு தேவைப்படுதோ அப்போ வந்து என்கிட்ட பார்க்குறதுங்க என்பது சரியாக இருக்குமா? அதனால தான் மக்கள் வந்து எல்லா இடங்களிலும் நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ணுன்னு கேட்குறான். அனைத்து திட்டங்களும் மக்கள் விரட்டி அடிக்கிறாங்க, ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, 95% நாங்கள் வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம்ல சொல்கிறாங்க. என்ன சார், நான் ஒரு 100-150 வாக்குறுதி வச்சுருப்பேங்க, நிறைவேற்ற தான் வாக்குறுதி.
நானும் சொல்லி சொல்லி எனக்கு வாய் மாஞ்சி போச்சு. போய் கேட்குறாங்களா, போய் பதில் சொல்லு. ஆசிரியர் மூணு அட்டையை வச்சு போராட்டம் பண்ணால சொல்லு சார், எளிய மக்கள் கேட்குறானா இல்லையா? ஓ எனக்கு தேர்தலில் இருக்க மயிறு, அதெல்லாம் நான் படிக்கலையா. நீங்கள் என்ன ஊர் ஊருக்கு என்னையா சொன்னீங்க, 2 மாதம் கரண்ட் பில்லை 1 மாதம் ஆகிற நீங்கள்ல எங்கேயா ஆக்கினியா அப்படின்னு கேட்குறாங்க. சார் நீங்கள் இவெல்லாம் இன்றைக்கி இந்த மூவாரசியில் கற்றுக்கிறான் போகிறான் வரான் அப்படிலாம் பேசுகிறானுங்கல்ல. நான் நேற்று முந்தினாலோ ஒரு இடத்துக்கு ஒரு ஆட்டோவில் போனேன் சார். அவர் யாருன்னு, அவர் என்னையே யாருன்னு பார்க்கலாம், அவர் பண்ணு குடிஞ்ச மாரி அவர் ஆட்டோ ஓட்டுகிறார். அவர் பேசுகிறாரு, சார் இந்த நாட்டில் எல்லாமே தலைகீழாக மாறிப்போச்சுங்க, எங்கே பார்த்தாலும் அந்த அந்த கடை இந்த கடை வெளிநாட்டு கடை அது இதுங்குதுங்க. இதுக்கெல்லாங்க நான் சின்ன வயசாக இருக்கிறபோதுங்க முதல் ஒரு விளம்பரம் போட்டாங்க, அதில் இந்த அருண் பாண்டியன் நடிகர் இருந்தாலும் அவர் தான் நடிச்சாராம், நான் பார்த்ததில் இந்த விளம்பரத்தை. அதாவது ஒரு மளிகை கடைக்காச்சு, அதில் அந்த சக்கரை கோணி இருக்குல்ல, அந்த கோணியில் கரப்பான் பச்சுலாம் மேயுமா, உங்களுக்கு இந்த சர்க்கரை வேணுமா பேரி சர்க்கரை வேணுமான்னு ஒரு விளம்பரம் வந்து தான். பேரி சர்க்கரை ரிஃபைன் பண்ணி வெள்ளையாக அந்த பேக்கில் போட்டு வந்து தான். உங்களுக்கு இது வேணுமா இது வேணுமான்னு விளம்பரம் பண்ணான் சார். சார் அன்றைக்கி இன்றைக்கி வணிகர் சங்கம் அவன் சொல்கிறான்ல, அவெல்லாம் கேட்டிருக்கணும்ல இன்றைக்கி, டேய் எங்கள் கடைகளில் நாங்கள் இப்படி தான் விற்கிறோமா அப்படின்னு கேட்டுக்கணும்ல சார். அதை விட்டானுங்க சார் அவனுவா, இன்றைக்கி நக்கரானுவா. இன்றைக்கி ஒரு ஒரு தெருவுக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு மல்டி லெவலில் அந்த கார்பரேட் கம்பெனிகள் அந்த பிஸ்னஸை கையில் எடுத்துகிறாங்க சார். இன்றைக்கி எல்லா நாடார்களும் இன்றைக்கி ரோட்டில் நிற்கிறான், பாதி பேர் பாவம் தள்ளி நீங்களின்னு இருக்கிறான். அப்போது இது யாராவது யோசிச்சுருப்போமா? இப்போ முதலாக வந்த விளம்பரம் தான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் சீர்கேடு. எதாக இருந்தாலும் ஒரு கார்பரேட் கம்பெனி இல்லை வந்து உலகளவில் இருக்கிற நிறுவனங்கள் இருக்கிற பொருட்களை வாங்கணும் நுகரணுன்ற எண்ணத்தை மக்கள்கிட்ட விளைவிச்சிட்டாங்க சார். அதாவது தான் சார் இன்றைக்கி எல்லோரும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். பணம் வந்து நம்ம ஊருக்குள்ளே வியாபாரம் நடந்தால் ரொட்டேஷன் ஆகாமல் அது அது தவிக்குதுன்னு எவ்வளோ பெரிய உலக அரசியலில் சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுறது சிம்பிளாக சொல்லி முடிச்சுட்டு ஒரு வயதானவர் சொல்கிறார். அப்போது இதுலேருந்து என்ன, மக்கள் வந்து விவரமாயிட்டான். மக்கள் விவரம் இல்லை, நம்ம ஏமாற்றிக்கலாம் இங்கே மாற்றிக்கலாம்னு முன்ன மாதிரி நினச்ச மாதிரிலாம் இந்த தடவைலாம் நடக்காது. ஓகே சார், இப்போ உதயநிதி என்ன சொல்கிறாருன்னா, மோடியை பார்த்து ஒரு 10-11 கேள்விகளை வைக்கிறார் இந்த பரப்புரைகளில். முதல் கேள்வி என்ன வைக்கிறார்னா, நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே தமிழக மீனவர்கள் யாரும் வந்து கைது நடக்காது, சுட்டுக் கொல்லப்பட மாட்டார்கள் அப்படின்லாம் வாக்குறுதி கொடுத்தீங்க, இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு உதயநிதி ஒரு ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் வைக்கிறார். இல்லை 1-2 வந்து நடக்குது தான், காங்கிரஸ் மாதிரி சுட்டுக் கொள்ளலையே. கம்பேர்ட் டு காங்கிரஸ் நான் இதையும் நான் அனுமதிக்கலை. ஆனால் அந்த துப்பாக்கி சூடுகள்லாம் முழுசாக இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த படகுகளை பறிமுதல் பண்ணுறது இன்னமும் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா தொடருது. இப்போ கூட ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சு 2 நாளைக்கு முன்னாடி கூட. ஆமாம், அது வந்து மத்திய அரசு அது மீது ஒரு கவனம் செலுத்தணும், அது கவனம் செலுத்தணும். இரண்டாவது என்ன சொல்கிறாருன்னா, தேர்தல் வந்ததுக்கப்புறம் தமிழகம் வந்து செல்லக்கூடிய இந்த மோடி அவர்கள் கஜா புயல் மிக்சாம் புயல் அப்படி அப்போலாம் நீங்கள் வராது, நீங்கள் தேர்தலுக்கு மட்டும் வர்றீங்கன்னு கேட்குங்க. என்ன பிடுங்கிறதுக்கு நீங்கள் மாநில அரசு இருக்கீங்க, உங்களுக்கு தேவைன்னா காசை கொடுப்பான். இப்போ ஏற்கனவே இராணுவ அமைச்சர் இங்கே வரலையா, ராஜா சிங் வந்தாரில்ல. ஆமாம், அப்புறம் வேறு யார் வரணும்? ஏன் மோடினா நேரடியாக தமிழ்நாட்டுக்கு தான் வரணுமா? நீங்கள் ஒன்றும் பிடுங்க மாட்டீங்க, நீங்கள் 4000 கோடி நாங்கள் செலவு பண்ணுறேன்னு வைங்க, அப்புறம் வந்து யாய் எங்கேயா செலவு பண்ணுறேன்னா, இல்லை இல்லை 2121 கோடி தான் செலவு பண்ணோம், மிச்ச காசு இருக்குதுன்னு வைங்க. என்ன நீ என்ன பிடுங்கின, அப்போ வச்சுக்கிட்டு தான் கொடுக்கலன்றாங்களா? இல்லை அதை வந்து முறைகேடு பண்ணுவதற்கு அவர்கள் திட்டம் போட்டார்கள். மொத்த கணக்கு 4000 கோடின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ண பிறகு ஏய் எங்கேயா போனீங்க, ஒரு காவா கூட ஒரு குச்சி எடுத்து நீங்கள் தள்ள மாதிரி கூட இல்லைன்னு ஜனம் கேட்டவுடனே, இல்லை இல்லை மிச்ச பணம் இருக்குது அப்படின்னு சொன்னவங்க தானே நீங்கள். நான் என்ன சொல்கிறேன் சார், மோடி வரலன்னு கேட்குறோம்ல, டேய் எங்கடா என் கவுன்சிலர் எங்கடா, எங்கள் எம்எல்ஏ எங்கடா, எங்கள் எம்பி எங்கடா அப்படின்னு கேட்டால் இவனுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? அவங்களாம் களத்தில் தான் இருந்தது அவர் சொல்கிறாரு உதயநிதி. 3 நாள் அந்த பக்கம் வரலன்றது தான் எவனும் ஓட்டு கேட்க முடியல. இப்போ இப்போ ஏன் ஓட்டு கேட்க முடியல, அந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டது தான் இப்போ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, தவிர நீங்கள் அதை பண்ணீங்க இதை பண்ணீங்கன்னு எவன் கேட்குறான்? அதனால் அந்த கேள்வியை கேட்பதற்கு தகுதி இங்கே உள்ள திமுகவிற்கு இல்லைன்றீங்க. ஓகே சார், அடுத்து என்ன சொல்கிறேன்னா, 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொன்னீங்க, இப்போ வேலையில்லா திண்டாட்டம் தான் தலைவிரிச்சு ஆடுது அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாரு. எப்பா அறிவாளி, நீ ரோட்டில் இறங்கி இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஓட்டுறான்ல, அவங்கள ஒரு கணக்கு எடுங்க, என்ன படிச்சுட்டு எந்த வேலையை செய்கிறான். அவன் இன்ஜினியரிங் எம்பிஏ கோட்மலைஸ்லாம் வந்து சாப்பாடு கொடுக்குற வேலையை செஞ்சுக்கிறான். நான் தப்பாக சொல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வேலையை செய்வதற்குன்னு ஒரு பிரிவு இருக்கும் இல்லை. இப்போ படிக்க முடியாமல் 10th டாப் அவுட் இருப்பான், ஸ்கூலுக்கு போகாத இருப்பான்,
அவனை போய் நம்ம ஒரு இன்ஜினியர் ஆகியப்போ அந்த பில்டிங் ஒரு ஸ்கெட்ச் போடுப்பான் அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்தந்த வேலைக்கு அப்படின்னு ஒரு ஒரு செக்டர் பீப்புள் ஒவ்வொரு காலத்துலையும் இருப்பான். அதை முதல்ல போய் பாரு. 1.5 லட்சமோ 1.5 லட்சமோ வந்து அரசு ஊழியர்களை எடுப்பேன்னு சொன்னேன், எடுத்தியா காட்டு. 75,000 படித்த பிளஸ் டூ படித்த இளைஞர்களை நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கு நாங்கள் எடுப்போன்னு சொன்னேன், காட்டு. அப்புறம் ஒரு 10,400 பேக்லாக் வேக்கண்ட் எஸ்சிஎஸ்டியில் போடுவோன்னு சொன்னேன், காட்டு. இந்த மாதிரி நாங்கள் 1000 சொல்லுவோம், நீ என்ன பண்ண? சார் மோடி பண்ணலை தான், நீ என்ன பண்ண எங்களுக்கு? இப்போ இந்தியா முழுக்க நீ சொல்கிற அளவில் எடுத்திருந்தா நம்ம ஊருக்கு நான் ஒரு 10,000 ஒரு 20,000 வருமா? 1.5 லட்சம் எடுக்கிறேன் எங்களை ஏமாத்துறேன், அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்? அதுவும் வந்து குற்றச்சாட்டு இவங்க மேலே உள்ளதை ஒத்துக்க மாட்டாங்க. நான் வந்து எனக்கு இந்தியா நாசமாக கூட போட்டோம், நேரடியாக என்னை பாதிக்கிறது தமிழ்நாடு தானே. இப்போ டெல்லியில் ஒரு எல்லையில் வந்து தாக்கிறான், இங்கே இருக்கிற என்ன பண்ணுவோம் நீங்கள்? நான் இப்போ இதுதான் ஒரு தடவை சார், நான் டெல்லியில் இப்போ நாங்கள் ஒரு டாக்ஸியில் போயினேங்கிறோம், திடீர்னு அப்படியே வந்து அப்படியே அவன் அவன் வண்டியை நிறுத்திட்டான். இரண்டாம் பார்த்தா அந்த பார்டரில் நடந்த துப்பாக்கி சூடில் இந்திய இராணுவ வீரர் ஒருத்தர் செத்துட்டுருக்கிறார். அவரை வந்து அவரோட பாடியை கொண்டாந்து அந்த சுடுகாட்டில் புதைக்கிறாங்க சார். இது தெரிஞ்ச உடனே அவன் வண்டியை நிறுத்திட்டு அங்கே போய் அந்த இறந்த உடலுக்கு சல்யூட் பண்ணுறான். நான் உண்மையில் பார்த்து எல்லா டாக்ஸிக்காரங்களுமே போயிட்டாங்களா? எல்லா டாக்ஸிக்காரன் இல்லை, ரோட்டில் போன எல்லாருமே, எல்லாருமே ஆஃபீஸ் போகிறவன் வந்தவன் போனவன் எல்லாவனும் அப்படி அப்படியே நிறுத்திட்டான். நிறுத்திட்டு போய் அதில் போய் ஒரு அஞ்சலி சேர்த்துட்டு வரான். நானும் மிரண்டுட்டேன், ஐயோ இடையாது இந்திய தேசம் அது இதுங்கிறான், இவ்வளவு ஒரு பற்றாகிறாங்களேன்னு. நம்ம ஊரில் மிலிட்டரிக்காரன் தான் நடந்து போகிறோம், இவங்களுக்கு சாதாரணமாக தான் போகிறோம். இல்லை அது நான் சொல்லக்கூடாது, வீட்டிலேருந்து வந்தாரா என்ன எதுவும் இருக்குதா எதுனா எடுத்துட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குற ஊர் நம்ம ஊர். அப்போ நான் இது எப்படி சொல்ல வரேன்னா, அந்த பாட்டில் இருக்கிறதால அவனுக்கு அந்த உணர்வு இருக்குது, நமக்கு பாட்டிலோடு நிற்குது. பாட்டரை பற்றி நமக்கு இல்லை, நமக்கு பாட்டில் பற்றியான கனவோடு நிற்குது. அதால் ஒவ்வொரு மாநிலங்களும் அந்தந்த மாநில நில அமைப்பின்படி மாறுபட்டு நிற்குது. நீ ஒட்டுமொத்தமாக எல்லாத்துக்கும் நீ என்ன பண்ணு, நீ என்ன எனக்கு பண்ண அப்படிங்கிற கேள்வியோடு நான் நின்றுக்கிறேன். ஓகே சார், இப்போ அது இல்லாமல் இன்னொரு கொஸ்டின் என்ன வைக்கிறேன்னா, 2020 வந்து இந்தியா வல்லரசாக்கும் சொன்னீங்க, இப்போ 27 ஆண்டுகள் தள்ளி போட்டிருக்கீங்களே அப்படின்னு ஒரு கேள்வியும் வைக்கிறாரு. சரி, தமிழ்நாட்டை நீ வந்து நம்பர் ஒன் மாநிலமாக மாற்று, மாற்றிட்டு இந்த கேள்வி அங்கே கேட்போம், அதுக்கு பதில் இது தான். இதுக்கு அதுதான் பதில், ஆமாம், ஒவ்வொரு மாநிலங்களும் உயர்ந்தால்தான் வல்லரசாகும். ஓ அது ஓகே சார். அப்படி இன்னொன்று என்ன வைக்கிறாருன்னா, கருவு பணத்தை மீட்க போறீங்கன்னு ஒரு இதை கொண்டு வந்தீங்க, எங்கள் தாய்மாரோட சுருக்கு பையில் இருந்த பணத்தை தான் எடுத்தீங்க, கருவு பணத்தை எடுக்கலன்றாரு. என் கோமனதகத்தை நீ உருவனே, அதை விட வா சார். இதில் ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கணும், மோடி எந்த காலத்திலும் 15 லட்சம் ரூபா ஒருத்தர் அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொல்லலை. சுவிஸ் வங்கியில் இருக்கிற அந்த பெருந்தொகையை வந்து கைப்பற்றினா ஒவ்வொருத்தன் தலைமையிலையும் ஒரு 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 1.5 லட்சமா 5 லட்சமா அந்த அளவுக்கு வரும் அப்படின்னு தான் சொன்னார். அது கருவப்படத்தை மீட்டால் இது வரும் தான் சொன்னார். அந்த அளவுக்கு மேலே தலைமையில இருக்கும்னு சொன்னாரே தவிர, எத்தாவது உன் வீட்டில் கதவு தட்டி உனக்கு கொடுத்துற நீ பீரோவில் வச்சுக்கணும் சொன்னாங்க. அப்படி ஒரு 4-15 லட்சம் கொடுக்க முடியுமா ஒருத்தனுக்கு? அப்படி ஒருத்தனுக்கு ஒரு 15 லட்சம் இருந்தால் நம்ம சொர்க்கப்பிரிவுகளெல்லாம் வாழ்வோம். இல்லை அதே வாக்கு இது பரப்புரப்பில் இதை தானே சொல்கிறாங்க, 15 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னார், 15 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சும்மா இது ஏமாத்துற வேலை. நீங்கள் 13 ஒரு ஆண்டுக்கு 13,000 கோடியை வந்து இந்த உதவித்தொகைக்கு செலவு பண்ணேன்னு சொல்கிறேன். ஒரு ஆண்டுக்கு 13,000 கோடி இருந்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவமனை எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணிடலாம். அந்த அறிவு உனக்கு இருக்கா? நீ ஓட்டு வாங்குறதுக்கு எவனையாவது ஏமாத்தணும், 1,000 ரூபாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கிறேன். இப்போ பேசும்போது மருத்துவமனைன்னு சொன்னீங்க, அதுக்கு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. வடக்கில் பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்கு 6 எய்ம்ஸ் மருத்துவமனையில் கட்டினீங்க, தமிழ்நாட்டில் செங்கலை மட்டும் வச்சுட்டு போயிட்டீங்க, எதுவுமே பண்ணலைன்ட்டு குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு. ஓ நீங்கள் தான் நேரடியாக இன்னமும் நீங்கள் தான் நெட்டாரமாக நிற்கிற மாதிரி நீங்கள் எப்பயுமே மத்திய அரசு கூட ஒரு மோதல் போக்கையே கடைபிடிக்கிறீங்கள. அவனை நான் விட மாட்டேன், உள்ளே விட மாட்டேன், வெளியே விட மாட்டேன், அவன் ஒரு ஆளா அவன் அந்த ஆள் அந்த சட்டை போடுறாரு, இந்த பேண்ட்டு போடுறாரு, அவர் கக்கூசி இப்படி இருக்குது, இந்த கதை தானே உங்களுக்கு ஓடுது. ஒரே இந்தியாவின் பிரதமர் நீங்கள் எதிர் எதிர் கருத்தில் கூட இருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா கருத்தும் ஒன்று தான் உங்கள் கருத்து.
அதில் வந்து நீங்கள் சும்மா வெளியில் ஒன்றா 1000 வந்து நாங்கள் மோடிக்கு எதிரு, இந்துத்துவாவுக்கு எதிரு அப்படி இப்படின்னு சொல்லாமே தவிர, முழுக்க நீங்கள் அந்த கட்டமைப்புக்குள்ளே இருக்கிற வர்க்கம்தான் நீங்கள். அதனால் இது போய் இது ஏமாத்துகிற வேலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் வெளியில் கண்ணாமுன்னு பேசுறது இல்லை. அவர் சொல்லும்போது இன்னுமே மருத்துவமனையை கொண்டு வரல சார், என்ன காரணம் அதுக்கு, எய்ம்ஸ் வராததுக்கு? இல்லை அதுக்கு நம்ம என்ன, சரி அதுக்கான முயற்சிகள் நீங்கள் என்ன செஞ்சீங்க? இப்போ ஒருத்தன் ஒத்து போய் ஏதோ வாங்கிட்டு வரான், சரி நீ போராடையாவது வாங்கணும்ல. ஓ, அப்போ அந்த மோடி சொன்ன ஒத்துழைப்பு இல்லைன்றது இங்கே தானா? ஆமாம். இப்போ நமக்கு வேண்டியவனுக்கு தானே சார் நம்ம செய்வோம். ஆமாம், அவர் எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாலும் சரி இவன் கொஞ்சம் நன்றியோடு இருப்பான், இவன் நமக்கு சாதகமாக இருப்பான் போது அது இயல்பு தானே. ஆமாம். இப்போ உங்களோட ஒத்திசையாக இருக்கிற கட்சிகளுக்கு நீங்கள் எப்போ கொஞ்சம் சேஷன் வந்தால் பார்த்துங்கப்பா, அவருக்கு எதனா அமைச்சர்கள் இல்லை அமைச்சர்கிட்ட சொல்லி எப்போ மாதம் மாதம் எதனா கொடுங்கப்பா அப்படின்னு நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிக்குமே கொடுக்குற, உங்கள் கூட்டணியில் இருக்கிறவங்க தானே இப்போ வந்து கப்பம் கட்டுறேனே. அந்த மாதிரி தான் வேண்டியவங்களுக்கு ஒரு பார்வையும் வேண்டாதவங்களுக்கு ஒரு பார்வையும் இருக்க தான் செய்யும். இது ப்ராக்டிக்கலாக உண்மைதான். இப்போ என்ன பண்ணுறது அதுக்கு? நீங்கள் முதல்ல இந்த போட்டி போட்டு ஒத்தைக்கு ஒத்தை வாடா வாடா, கம்பு சுத்தலாம் வாடா, கல்லடிக்கலாமாடா வாடா, சோடா போட்டு அடிக்கலாமாடா வாடான்னு நேரடியாக அந்த எதிர்ப்பு அரசியல் பண்ணால் அப்புறம் என்ன விளங்கும்? இப்படி தான் இருக்கும். அதுதான் வீரத்தின் விலை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்களா திமுக அப்படி சொல்கிறதெல்லாம் வீரம் பெரிய இவங்க பேட்டை வசா அது தானே, கொண்டி கொண்டி கூப்பிடுறது, ஒரு படித்தவனை பார்த்து கண்ணாமுன்னான்னு பேசுறது. அதனால் இந்த இப்போ இது இந்த விஷயங்களால் தமிழகத்துக்கு வருகிற பல விஷயங்கள் தடுக்கப்படுறதுன்னு தான் நான் பார்க்குறேன். அடுத்த முக்கிய குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாருன்னா, அதானின் நலனுக்காக மோடி நாடு நாடாக சுற்றுறாருல, எங்கள் நாட்டு மீனவர்களுக்காக எத்தனை முறை இலங்கை சென்று வந்தான்னு ஒரு கேள்வி வைக்கிறார். நல்ல கேள்வி தான். என்ன பண்ணோமா? சரி நீ கூட்டும்போ, நீ பிரைம் மினிஸ்டர் நீ தான் கூட்டும்போயே. அவர் ஓட்டு வாங்கியிருக்காருல மக்கள்கிட்ட, அதை சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி, எனக்கு வந்துங்க மோடி முக்கியம் இல்லைங்க, எனக்கு தேவை சிஎம் தாங்க முக்கியம். நீ என்ன பண்ண? எங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிற போது இங்கேருந்து கத்தரையை தவிர அறிக்கையாக வெளியேறிய தவிர உன்னோட ஆட்கள் டெல்லியில் இது வரைக்கும் என்ன பண்ணலாம்? அவங்க தான் கச்சத்தீவு கொடுத்ததில் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க, இதை எப்படி எடுத்துக்க போகிறாங்க? கச்சத்தீவு வந்து கருணாநிதி செய்த துரோகம் தான் எல்லாருக்குமே தெரியுமே. அதை ஒத்துக்க மாட்டுறாங்களே. அவர் ஒத்துக்கலாம்ல சார், எந்த திருடன் சார் நான் திருநதை ஒத்துப்பான், கவனிக்கிறபடி கவனிச்சா ஒத்துப்பான். ஓகே சார், அடுத்து ஒரு முக்கியமான குற்றச்சாட்டுனா, 3 ஆண்டு காலம் தமிழகத்தில் திமுக செய்த நன்மைகள் என்னென்ன செஞ்சாங்களோ சொல்லி வாக்கு கேட்குறாங்களாம். ஸ்டாலினாக இருக்கட்டும், உதயநிதியாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், மோடி அவர்கள் அவர் சேர்ந்து என்ன நல்லதை சொல்லி ஓட்டு கேட்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இவங்க என்ன நல்லது சொல்லி? ஏதோ 95% முடிச்சாங்கன்னு அந்த மகளிருக்கு உரிமைத்தொகை, இலவச பேருந்து, அதுதான் நாரி போச்சு, எல்லாத்துக்கும் இலவச பேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டம், அது மாதிரி மாணவ மாணவிகளுக்கு உதவி, இந்த கல்வி ஊக்கத்தொகை, இதெல்லாம் நாங்கள் சொல்லி சொல்லி வாக்கு கேட்குறோம். நீங்கள் எதை சொல்லி வாக்கு கேட்குறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி தெரியலையே அவங்க. என்ன எனக்கு தெரிஞ்சு ஏமா எல்லாம் பல பிள்ளைங்கிறீங்க, எல்லாம் ஃபேரன் லெவலியா, அதான் இதான் நல்ல வேலை. என்ன குளிக்க சொல்ல மஞ்சள் போட்டு குளிச்சியான்னு எட்டி பார்த்து சொல்லாமல் போனானே, அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்படணும். அதால் நீங்கள் வேணால் பாருங்கள், அதாவது ஒரு ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக எந்த ஒரு அரசாங்கமும் நிற்க முடியாது. மோடி வந்து இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யலைன்னா மோடியை தூக்கி போடுவதற்கு இவர்கள் தயாராக இருப்பார்கள். ஆனால் பெரும்பான்மையான வட மாநிலங்களில் திரும்பவும் பிஜேபி மோடி அந்த மாதிரி தான் வருது. அப்படி இருக்கிற போது நீங்கள் சும்மா நீங்கள் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து நாங்கள் அந்த பொருளாதாரத்தில் எங்கேயோ போயிட்டோம் வந்துட்டோம் இவ்வளோ முதலீடு வந்ததெல்லாம் சொல்கிறாங்கல்ல. நான் என்ன சொல்கிறேன், எதாக இருந்தாலும் நீ மோடியை பார்த்து கேட்குற கேள்வியை நீ உன்னை பார்த்து முதல்ல கேட்டுக்கோ. நீ அதில் என்ன பண்ணன்னு ஒரு பதில தெளிவாக சொல். சார், இவங்க ரெட்டை வடத்துக்கு ஒரு உதாரணம் சொன்னோம்னா, விமானி கூட இல்லாமல் பிரதமர் போயிடுவார், அதானி இல்லாமல் போகமாட்டார்னு இந்த இந்த எதுகை மோனை வசனத்தை யார் எழுதி கொடுத்தார் தெரியல, உதயநிதி சொன்னார். வந்து அதானி வந்து மிகப்பெரிய கொள்ளக்காரன் அப்படி இப்படின்னு சொன்னார்ல. இப்போ முதலீட்டாளர் மாநாட்டில் 46,000 கோடியை அதானி குடும்பம் தான் இங்கே போட்டிருக்கு. ஏன்னா நேற்று வரைக்கும் கொள்ளக்காரன்னு சொன்னீங்கல்ல, ஏன் கொள்ளக்காரனை ஓட்டி இந்த ஊரில் ஓடுறீங்க? எல்லோரும் ஒன்றுன்னா அப்போது அதானி அங்கே இருக்கிற வரைக்கும் கொள்ளக்காரன், அதே விஷயங்களை இங்கே வந்து பண்ணிட்டா தூய்மையானவரா, தொழிலதிபர் தூய்மையானவரா? இதுலேருந்து புரியுதா எங்களோட ரெட்டை வேஷம்? அதால் முதல்ல நீங்கள் மத்திய அரசை பார்த்து கேளுங்க. கேட்கறதுக்கு முன்னாடி என்ன அரசு மாநில அரசு? சார், இப்போ என் வீட்டில் தண்ணி வரல, என் வீட்டில் சாக்கரை அடிச்சிக்கிச்சின்னு வச்சுக்கேன், இல்லை என்னோடய தெருவில் ரோடு சரியில்லை, நான் யாரை கேட்பேன்? அந்த ஏரியா கவுன்சிலரை நான் நேரடியாக என்னையா கேவலமான கவர்மெண்ட் ஆகுது ஆட்சி பண்ணுற அந்த ஆட்சி. இப்போ கரண்ட் இப்போ நம்ம பேசினா கரண்ட்டு கிடையாச்சு வந்தானுல்ல விசாரணைக்கு போகிற கரண்ட்டை, இவன் வந்தாலே தான் என் வேலை.
அப்படின்னு நம்ம இயல்பாக வந்து நம்ம முதல்வர் தான் சொல்லுவோம், மாநில அரசு தான் சொல்லுவோம். அந்த வகையில் நீ எங்களை எப்படி திருப்திப்படுத்தின மட்டும் நீ யோசித்துப்பாரு, நீ அதுக்கு விடையை தேடு, நீ மற்ற மேலே குறை சொல்கிறதையே விட்டுருவேன். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.